வணக்கம். நேத்து ட்ரேடிங் சர்க்கிள்ஸ்ல வந்து ஒரு ட்வீட் ரொம்ப பாப்புலரா ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன ட்வீட்னா, ஒருத்தர் வந்து அவருடைய லாஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு. 74,000 கிட்டத்தட்ட அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. அவர் ஒன்றும் பெரிய ட்ரேட்லாம் எடுக்கல. சாதாரணமா வந்து ரெண்டே ரெண்டு லாட்டு தான் பேங்க் நிஃப்டி செல் பண்ணிருக்காரு, ஷார்ட் ஸ்ட்ராடில் செல் பண்ணிருக்காரு. அது புட் ஆப்ஷனும் செல் பண்ணிருக்காரு, கால் ஆப்ஷனும் செல் பண்ணிருக்காரு, டைம் டிகே கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. இதுக்கு நிறைய பேர் என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்காரு, அதனால அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருந்திருக்கு, அதனால அவருடைய கேபிட்டல் வைப் ஆஃப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து சரியா பிளேஸ் பண்ணல, இல்ல ஸ்டாப் லாஸ் ஆர்டரே பிளேஸ் பண்ணல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்புங்க. அவர் ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய லாஸ் ஆயிருக்கு. இப்போ இவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு, அந்த தப்பை நம்ம எப்படி அவாய்ட் பண்றது, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் இது வரைக்கும் நிறைய லெசன் போட்டிருக்கேன், ஆனா இந்த லெசன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன், அதனால தவறாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவருடைய மெசேஜை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இவர் வந்து சில விஷயங்கள் எழுதியிருக்காரு, அதுக்குள்ள நம்ம போவேனா. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பேங்க் நிஃப்டியோட 9th செப்டம்பர், அதாவது வர வாரம் எக்ஸ்பயர் ஆகுற 37,100 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காரு. அதோட சேர்ந்து 37,100 புட் ஆப்ஷனும் செல் பண்ணியிருக்காரு. ரெண்டுமே ரெண்டு லாட் செல் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆர்டர், ரெண்டு செல் ஆர்டரும் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அவருடைய ட்ரேடும் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த 37,100 புட் ஆப்ஷனுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காரு. அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிட்டு அவருடைய புட் ஆப்ஷனோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1921 வரைக்கும் போயிருக்கு. அவருடைய புட் ஆப்ஷன் வந்து அவர் கிட்டத்தட்ட 350 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அது 1921 ருபீஸ் வரைக்கும் போயிருச்சு. ஸோ நீங்க ஆப்ஷன் செல் பண்ணும் போது, நீங்க செல் பண்ண ஆப்ஷனோட வேல்யூ ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரும். ஸோ 350 ருபீஸ்ல செல் பண்ணது 1921 ருபீஸ் வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லைங்க, 37,100 புட் ஆப்ஷன் 1921 ருபீஸ்ல ட்ரேட் ஆகணும் அப்படின்னா அது அட்லீஸ்ட் வந்து ஒரு 1500 பாயிண்ட் ஆகுது விழுந்திருக்கணும். ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட்லாம் விழுல, நிறைய விழுல, கொஞ்சம் விழுந்தது, பட் உடனே ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த புட் ஆப்ஷன் வந்து 1921 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தர் அனலைஸ் பண்ணோம், அதுக்கு வந்து நம்ம ஜீரோதாக்கே போவோம். சரி, இப்போ வந்து நம்ம ஜீரோதா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த ஜீரோதா பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து 37,100 புட் ஆப்ஷன் ஏற்கனவே லோட் பண்ணி வச்சிருக்கேன். கரண்டா பாத்தீங்கன்னா அது 465ல தான் இருக்கு. ஆனா அவருடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன பிறகு 1921ல தான் அவருடைய ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஆனா இந்த சார்ட் பாத்தீங்கன்னா 1921ல ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன மாதிரி ஒரு தடையும் கூட கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா போன ட்ரேடிங் டேயோட ஹை வந்து சார்ட்ல 687ல தான் இருக்கு, மேக்சிமம் வந்து 689ல தான் இருக்கு. ஆனா அவருடைய ஆர்டர் வந்து 1921ல எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ சார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருந்ததே உங்களுக்கு தெரிய வராது. ஆனா இதோடைய டிக்கர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பேங்க் நிஃப்டி 37,100 புட்டு லோட் பண்ணிட்டு அதோடைய டிக்கர் பாத்தீங்கன்னா ஓபன் ஹை லோ க்ளோஸ் எல்லாமே இருக்கும். அங்க ஹை பாத்தீங்கன்னா 1921.8 இருக்கு. ஸோ கரெக்டா வந்து அவருடைய ட்ரேட் பாத்தீங்கன்னா 1921.8 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் பாத்தீங்கன்னா ஹை வந்து 1921.8 இருக்கு. ஸோ அவருடைய போஸ்ட் வந்து உண்மைதான், அது ஃபேக் போஸ்ட் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். ரெண்டாவது வந்து உண்மையிலேயே பேங்க் நிஃப்டி அந்த 37,100 புட் வந்து 1921ல ட்ரேட் ஆயிருக்கு. ஆனா அது சார்ட்ல ரெக்கார்ட் ஆகல. ஏன் அப்படின்னா சார்ட்டோட டேட்டா பாத்தீங்கன்னா எவ்ரி செகண்ட், 1 செகண்டோட லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் மட்டும் தான் சார்ட்ல ரெக்கார்ட் ஆகும். அந்த டேட்டா தான் ஜீரோதாக்கு வரும் என்எஸ்சி கிட்ட இருந்து. அந்த டேட்டாவை தான் ஜீரோதா நமக்கு இந்த சார்ட் ஃபார்ம்ல காமிக்கிறாங்க. ஸோ எவ்ரி 1 செகண்டோட லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். ஆனா இந்த 1921ங்கிறது வந்து ஒவ்வொரு மில்லி செகண்ட்லயும் டேட்டா ரெக்கார்ட் ஆகும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செகண்டுங்கிறது வந்து 1000 மில்லி செகண்ட். மார்க்கெட்ல வந்து நிறைய ட்ரேட் நடக்குது, ஒவ்வொரு மில்லி செகண்டும் நிறைய ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த 1921.8 அப்படிங்கிற லெவல் வந்து ஏதோ ஒரு மில்லி செகண்ட், அதாவது டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த செகண்ட் நடக்கல, ஒவ்வொரு செகண்டுக்கு நடுவுல நிறைய மில்லி செகண்ட் இருக்கும்ல, அந்த மில்லி செகண்ட்ல இந்த மாதிரி ஒரு ட்ரேட் நடந்திருக்கு. இது சார்ட்ல கேப்சர் ஆகல, ஆனா டிக்கர்ல கேப்சர் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரேடே ரெக்கார்ட் ஆகல, இது வந்து ஃபேக் போஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, இது உண்மையான ட்ரேட் தான். இந்த மாதிரி ட்ரேட்ஸுக்கு பேர் தாங்க ஃப்ரீக் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த ஒரு மாசமா வந்து நிறைய ஃப்ரீக் ட்ரேட்ஸ் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு ரீசன்ட் ஃபெனாமினன் கிடையாது. 2012-13 எல்லாமும் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்திலயும் ஃப்ரீக் ட்ரேட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சு.
இப்போ மறுபடியும் அது ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கு. இது ஏன் திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆயிருக்குன்னா, ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பொதுவா அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்படின்னு இருக்கும். 5% சர்க்கியூட், 10% சர்க்கியூட், 20% சர்க்கியூட் வரைக்கும் இருக்கலாம். சில ஸ்டாக்ஸ் வந்து 20% சர்க்கியூட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்எஸ்சி வந்து அன்னைக்கு அதை மேனுவலா ரிமூவ் பண்ணாதான் அதை ஃபர்தரா ட்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் பேங்க் எல்லாம் பாஸ்ட்ல 28%லாம் விழுந்திருக்கு ஒரே நாள்ல. அது ஃபர்ஸ்ட் 20% சர்க்கியூட் ஹிட் ஆயிரும், அதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட்டை ரிமூவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் ட்ரேட் கண்டினியூ ஆயிருக்கும். நீங்க கோவிட் டைம்ல கூட பாத்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் 10% சர்க்கியூட் ஹிட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் மேண்டலா அந்த சர்க்கியூட் ரிமூவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது வந்து 11% இல்ல 12% ஃபால் ஆயிருக்கும். ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ரீசெண்டா என்எஸ்சி வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இந்த அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது ட்ரேட் எக்ஸிக்யூஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரேட் எக்ஸிக்யூஷன் ரேஞ்ச் அப்படிங்கறதையே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸோட பிரைஸ் வந்து எந்த லெவல்ல வேணா ட்ரேட் ஆகலாம். ஒரு நிமிஷம் வந்து 1900 ட்ரேட் ஆகலாம், இன்னொரு நிமிஷம் வந்து 1 ரூபாய்க்கு கூட வந்துட்டு திருப்பி 1900 வந்து ஒரு மில்லி செகண்ட்லயோ இல்ல ஒரு 5 மில்லி செகண்ட்லயோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஏன் அப்படின்னா, மார்க்கெட்ல நிறைய ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு செகண்ட்ல உங்களால எவ்வளவு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? மிஞ்சி போனா வந்து 2-3 ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்டா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனா இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ்னால ஒரு செகண்ட்ல கிட்டத்தட்ட 150-200 ஆர்டர் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் லிக்விடிட்டி நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எல்லா ஸ்ட்ரைக்லயும் லிக்விடிட்டி இருக்காதுங்க. இங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து 37,100 ஸ்ட்ரைக் ட்ரேட் பண்ணியிருக்காரு. பொதுவா 37,000 இல்ல 37,500 பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 500லயும், நிப்டி பொறுத்த வரைக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100லயும் ஓரளவுக்கு லிக்விடிட்டி ஹையா இருக்கும். ஆனா இவர் வந்து 37,100 ட்ரேட் பண்ணியிருக்காரு. அங்க பொதுவா லிக்விடிட்டி கம்மியா இருக்கும், என்னதான் அது வந்து வீக்லி ஆப்ஷனா இருந்தாலும் ஒரு சில செகண்ட்ஸுக்கு வந்து சில ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ்ல வந்து லிக்விடிட்டி கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நீங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அது எக்குத்தப்பா வேற ஏதோ பிரைஸ்ல எக்ஸிக்யூட் ஆக வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணா லாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் வந்து இந்த சினாரியோ வந்து ஆப்ஷன் பயர்ஸையும் அஃபெக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து ஃபர்ஸ்ட் செல் பண்ணிட்டு பை பண்ணியிருக்காரு. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் புதுசா வந்து ஒரு மார்க்கெட் ஆர்டர்ல ஒரு ஆப்ஷன் வந்து பை பண்ண ட்ரை பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 37,100 புட்டே வந்து யாரோ பை பண்ண ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பை ஆர்டரும் 1921 எக்ஸிக்யூட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு மில்லி செகண்ட்ல 1921 எக்ஸிக்யூட் ஆகி திருப்பி பிரைஸ் வந்து இந்த 400 லெவல்ஸ் பக்கத்துலயே வந்துச்சுன்னா அப்ப ஆப்ஷன் பையருக்கும் லாஸ் தானே. 1900 இருந்து உங்க ஆப்ஷன் வந்து 400 வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு லாஸ்? 1500 பாயிண்ட் லாஸ். அதாவது ஒரு லாட்ல பேங்க் நிப்டியோட ஒரு லாட் வந்து இப்போ 25 இருக்கு. ஸோ 1500 பாயிண்ட் லாஸ்னா கிட்டத்தட்ட 37,000 ரூபா லாஸ் உங்களுக்கு. ஸோ நீங்க ஆப்ஷன் பையரா இருந்தாலும் லாஸ் வரும், ஆப்ஷன் செல்லரா இருந்தாலும் லாஸ் வரும் இந்த சினாரியோல. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இது வந்து ஃபேக் கிடையாது. இது ஏற்கனவே இப்போ 1 மாசமா நடந்துட்டு இருக்கு, இன்னமும் நடக்கும், வர மாசங்களிலும் இது வந்து நடக்கும். இது என்எஸ்சியே அக்னாலேஜ் பண்ணிருக்கு, என்எஸ்சியே சொல்லியிருக்கு நாங்க ட்ரேட் எக்ஸிக்யூஷன் ரேஞ்ச் வந்து ரிமூவ் பண்றோம், அதனால பிரைஸ் வந்து பயங்கர வாலடைலா இருக்கலாம், நீங்க ட்ரேடரா நீங்க தான் உங்க ரிஸ்க மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு என்எஸ்சியே சொல்லியிருக்கு. அது முதல் விஷயம். இந்த கான்செப்டுக்கு பேரு ஃப்ரீக் ட்ரேட்ஸுங்க. ஃப்ரீக் ட்ரேட்ஸ்னா வந்து ஏதோ இமேஜினரி கான்செப்ட் நினைக்காதீங்க, உண்மையான கான்செப்ட். 7-8 வருஷம் முன்னாடியே அது இருந்தது, மறுபடியும் இப்போ வந்து ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணாதான் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஆப்ஷன்ஸ் பையிங்கே மார்க்கெட் ஆர்டர்ல பண்ணீங்கன்னா கூட இந்த ரிஸ்க் உங்களுக்கு இருக்கு. ஆப்ஷன் பையிங்ல உங்க ஆர்டர் வந்து 1900 எக்ஸிக்யூட் ஆகி ஒரு செகண்ட்ல 460 வந்துச்சுன்னு வைங்களேன், அப்பவுமே உங்களுக்கு பெரிய லாஸ் தான். மூணாவது என்னன்னா, ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்ப நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணதுனாலதான் இவருக்கு இவ்வளவு பெரிய லாஸே. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறது வந்து இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கேஷ் மார்க்கெட்ல நீங்க இன்ட்ராடே ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அங்க நல்லாவே லிக்விடிட்டி இருக்கு, உங்க ஆர்டர்ஸ் வந்து பர்ஃபெக்டா ஃபில் ஆயிடும். அது மட்டும் இல்லாம கேஷ் மார்க்கெட்ல அப்பர் லிமிட் லோவர் லிமிட் இருக்கு, உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது. ஆனா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல அப்பர் அண்ட் லோவர் லிமிட் கிடையாது, அதனால இனிமே நீங்க ஆர்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஆர்டர்ஸா பிளேஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. இதுதாங்க ஒரே சொல்யூஷன். இவ்வளவு பெரிய லாஸ் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, அவரு மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காரு. வர நாட்கள்ல நீங்க மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக் ட்ரேட்ல நீங்க மாட்ட வாய்ப்பு இருக்கு.
ஒரு மில்லி செகண்ட்ல உங்களுடைய என்டையர் கேபிட்டல் வைப் ஆஃப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நான் சொல்றத வந்து நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க வர நாட்கள்ல. 37,100 புட் ஆப்ஷன் சப்போஸ் நீங்க பை பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு பை பண்ணுங்க, நார்மலாகவே பை பண்ணுங்க. ஆனால் மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்ணாதீங்க, லிமிட் ஆர்டர்ல பை பண்ணுங்க. நீங்க லிமிட் ஆர்டரே மார்க்கெட் ஆர்டர் மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த 37,100 புட் வந்து 465 ருபீஸ்ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, சரிங்களா? நீங்க இன்ட்ராடேல இதை பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லிமிட்ல ஃபர்ஸ்ட் செட் பண்ணிருங்க. இந்த பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரைஸ் வந்து 475 செட் பண்ணிருங்க. சப்போஸ் லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 465 இருக்குன்னா நீங்க ஒரு 5 ரூபாவோ இல்ல 10 ரூபாவோ அதிகமா வந்து செட் பண்ணுங்க 475. நீங்க வந்து இந்த ஆஃபர் பிரைஸ் கூட பாக்கலாம், ஆஃபர் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரைஸ் வந்து அரௌண்ட் 465 இல்ல 470 கூட இருக்கலாம். அந்த பிரைஸுக்கு மேல ஒரு பிரைஸ் செட் பண்ணுங்க. ஓகே, சப்போஸ் இந்த ஆஃபர் பிரைஸ் 470 இருக்குன்னா 475 செட் பண்ணுங்க. இப்ப என்ன நடக்கும்னா, அந்த 470 ஆர்டர் இன்னும் வேலிடா இருக்கு அப்படின்னா இந்த லிமிட் ஆர்டர் வந்து மார்க்கெட் ஆர்டரா மாறி 470லயே எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே, ஸோ இது 475ல தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. பிரைஸ் வந்து 475 கம்மியா இருந்ததுன்னா அந்த பிரைஸ்லயே அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். சப்போஸ் 475க்கு மேல போயிடுச்சுன்னா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. 475க்கு மேல திடீர்னு அந்த ஒரு மில்லி செகண்ட் வந்து 1921 போச்சு அப்படின்னா அந்த 1921ல உங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அங்க வந்து உங்க கேபிட்டலை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். மேக்சிமம் இது 475ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். பிரைஸ் 465ல தான் இருக்கு. ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துவாங்கன்னா ஓவர் டைம் எனக்கு பெரிய லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுவும் தப்பு தான். எப்பவுமே வந்து அது 10 ரூபா டிஃபரன்ஸ்ல இருக்காது. இந்த ஆஃபர் பிரைஸ் வந்து சம்டைம்ஸ் 465ல இருக்கும் போது ஆஃபர் பிரைஸ் 466-467 இருக்கலாம். அந்த பிரைஸ்ல தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 475ல எல்லா தடவையும் எக்ஸிக்யூட் ஆகாது. இதை வந்து இம்பாக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 465க்கும் இந்த 475க்கும் டிஃபரன்ஸ் வந்து 10 ரூபா. இதுதான் வந்து இம்பாக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்சிமம் நம்ம எவ்வளவு அதிகமா இந்த ஆப்ஷனை விலை கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இம்பாக்ட் காஸ்ட். ஒவ்வொரு தடவையும் இது 475ல எக்ஸிக்யூட் ஆகாது. அது என்ன ஆஃபர் பிரைஸ்ல இருக்கோ அந்த ஆஃபர் பிரைஸ்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். 475க்கு மேல போச்சு அப்படின்னா அந்த பிரைஸ்ல அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இது வந்து உங்களை காப்பாத்துங்க. இனிமே வர நாட்கள்ல இந்த லிமிட் ஆர்டரை வந்து நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணுங்க. மார்க்கெட் ஆர்டர் அவாய்ட் பண்ணிருங்க. லிமிட் ஆர்டரே மார்க்கெட் ஆர்டரா தான் ஆக்ட் ஆகும். சரி, இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பை பண்ணிட்டீங்க. பை பண்ணதுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும்ல. ஸ்டாப் லாஸ் வைக்காம நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது, ஸ்டாப் லாஸ் வச்சே ஆகணும். ஆனா இந்த தடவை ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் நம்ம வைக்க கூடாது, ஸ்டாப் லாஸ்லயும் நம்ம லிமிட் ஆர்டர் தான் வைக்கணும். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ரிவர்ஸ் ஆர்டர் நம்ம இப்போ ட்ரிகர் பண்ணோம். ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இப்போ ஸ்டாப் லாஸ்லயும் வந்து நீங்க லிமிட் ஆர்டர் தாங்க பிளேஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 0 SLM அப்படின்னு இருக்கும். இது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. இனிமே வந்து இந்த ஃபர்ஸ்டும் இந்த லாஸ்டையும் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. இந்த நடுவில் இருக்க ரெண்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும். பை பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் செட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுங்க. 475ல நம்ம ஆப்ஷன் வாங்கியிருக்கோம். இப்போ நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் வந்து 450ல போடுங்க. இப்போ 450க்கு கீழே போச்சுன்னா என் ஸ்டாப் லாஸை வந்து ஆக்டிவேட் பண்ண அப்படிங்கிறதா நம்ம இப்போ சொல்றோம். 450க்கு கீழே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் வந்து 448 அப்படின்னு வைப்பாங்க. ஆப்ஷன் ப்ரைசஸ்ல வந்து என்ன ஆகும்னா, 450க்கு கீழே போச்சுன்னா 450க்கு அப்புறம் இம்மீடியட்டா 445 இல்ல 440 அவ்வளோ ஃபாஸ்டா பிரைஸ் மூவ் ஆகும். அப்போ 448ல வந்து செல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே வராது. அப்போ உங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து மிஸ் ஆயிரும். இதுக்கு என்ன பண்ணுங்க, 450க்கு கீழே நல்ல தாராளமாவே ஸ்டாப் லாஸ் வைங்க. 425ல வந்து உங்க ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. சப்போஸ் 450க்கு கீழே போனாலும் 445 வந்தாலும் உங்க ஆப்ஷன் வந்து இம்மீடியட்டா அதை 445ல வந்து செல் பண்ணிரும். இந்த ஆர்டர் வந்து இம்மீடியட்டா அதை 445ல செல் பண்ணிரும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இங்க 425 வச்சா அது 425ல தான் செல் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. லிமிட் ஆர்டரே வந்து மார்க்கெட் ஆர்டரா தான் ஆக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அதை என்ன பார்க்கணும்னா, ஓகே இவர் வந்து 425ல தான் செல் வச்சிருக்காரு, ஆனா நம்மளால இவருக்கு வந்து ஒரு பெட்டர் பிரைஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு அதை நினைக்கும். ஸோ 450க்கு கீழே 445 வந்தா 445ல அது செல் பண்ணிரும். உங்களுக்கு எப்பவுமே வந்து அது ஒரு பெட்டர் பிரைஸை தான் கொடுக்கும். இப்போ நிறைய பிகினர்ஸ் வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, லிமிட் பிரைஸ்னா அந்த பிரைஸ்ல தான் அது செல் பண்ணும், அந்த பிரைஸ்ல தான் அது பை பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. லிமிட் ஆர்டர்னா என்னன்னா 425ல இது செல் பண்ணு, அதுக்கு கீழே போனா செல் பண்ணாது, எனக்கு மினிமம் வந்து இதுல இருந்து 425 வேணும் அப்படின்றதான் நீங்க சொல்றீங்க.
ஆனா 425க்கு மேல எந்த பிரைஸ் இருந்தாலும் அந்த பிரைஸ்ல அது செல் பண்ணும், அப்போ அது வந்து மார்க்கெட் ஆர்டரா தான் ஆக்ட் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நான் பை சைட்லயும் உங்களுக்கு இதே தான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோல வந்து ஆர்டர் டைப்போட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் எக்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு லெசன் போட்டிருப்பேன், அதுலயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆர்டர் டைப்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த லிமிட் மார்க்கெட், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர், இதை சுத்தின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரீ ட்ரேட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல வந்து இந்த ஆர்டர் டைப்ஸ் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மறுபடியும் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர், இந்த லாஸ்ட் ஆர்டர் இதை மறந்துருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத மறந்துருங்க. இனிமே வந்து இது ரெண்டு விஷயத்தையும் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. லிமிட் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர்ல செகண்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்டாப் லாஸ் கூட ஃபர்ஸ்ட் ஆர்டரா யூஸ் பண்ணி கூட ட்ரேட் ட்ரிகர் பண்ணலாம். அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், அதை பத்தி நான் வேற வீடியோல பேசுறேன். எப்பவுமே வந்து லிமிட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்க உங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி கூட எடுக்கலாம், அதுக்கப்புறம் லிமிட் பிளேஸ் பண்ணி அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாம். அதை பத்தி நான் வேற ஒரு வீடியோல பேசுறேன். ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஒரு ட்ரேடரா நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றது தான், ரிஸ்கை மேனேஜ் பண்றது தான். நீங்க வீட்டுல வந்து ஒரே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தான் வச்சிருக்கீங்க, ஆனா அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் திடீர்னு ஒர்க் ஆகாம போயிடுது. அதாவது ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் செட் பண்றதுக்குள்ள இன்டர்நெட் கனெக்ஷன் போயிருச்சு, அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இது வந்து இன்டர்நெட் ரிஸ்க். ரெண்டாவது அதே கண்டிஷன் தான், பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க, பவர் கட் ஆயிடுச்சு, இன்டர்நெட்டும் போயிருச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை முடியும். மூணாவது என்எஸ்சிலே கிளிச் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு 6-7 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், என்எஸ்சில வந்து ஒரு பெரிய கிளிச் வந்தது. அவங்களுடைய நெட்ஒர்க் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒர்க் ஆகாம போயிருச்சு. அன்னைக்கு வந்து பல பேர் பெரிய லாஸ் எடுத்திருக்காங்க. அன்னைக்குமே வந்து அந்த மாதிரி சினாரியோஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நான் அப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது டைம் இருந்தா பாருங்க. நாலாவது ரிஸ்க் இருக்கு, உங்க புரோக்கரோட நெட்ஒர்க் கூட திடீர்னு ஒர்க் ஆகாம போகலாம். ஸோ ஒரே ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதும் ரிஸ்க் தான். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு பவர் சப்ளை. பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டிவைசஸ் வச்சுக்கோங்க, மல்டிபிள் டிவைசஸ் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க, ஹாட்ஸ்பாட்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகிற மாதிரி கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, இதை கூட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் ரிஸ்க் வந்து நிறைய இருக்குங்க. நம்ம வந்து வெறும்னே ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், பட் இந்த மாதிரி ஆர்டர் டைப்பு, இன்டர்நெட் ரிஸ்க், பவர் ரிஸ்க், புரோக்கரேஜ் ரிஸ்க், இந்த மாதிரி வந்து பல ரிஸ்க் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு ட்ரேடராக நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இது வந்து நம்ம வேற யார் மாதிரியோ பிளேம் பண்ண முடியாது. இந்த புரோக்கரேஜ் இப்படி பண்ணிட்டான், எக்ஸ்சேஞ்ச் இப்படி பண்ணிட்டான், செபி ப்ராப்பரா ரூல் போடல அப்படின்னு வந்து இதை வேற யார் மேலேயோ நம்ம பிளேம் பண்றதுனால நமக்கு நம்ம காசு திருப்ப கிடைக்காதுங்க. ஏன்னா நான் இவ்வளவு வருஷமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வந்து பல பேர் குரல் கொடுத்துருக்காங்க, ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே யாருக்குமே அவங்க காசு திருப்பி வந்ததில்லை, இனிமேலும் வராது. உங்க ட்ரேடுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மட்டும்தான் உங்களை காப்பாத்திக்க முடியும். மீண்டும் ஒரு பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.